ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் சுகரும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு, 2 முட்டை, கொஞ்சோண்டு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான். இப்போ வாங்க நம்ம மாவு சலிச்சுக்குவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ தேங்காய் பால் அது கூட சேர்த்துக்குவோம். அரை கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ முட்டையும் அது கூட சேர்த்துருவோம். தண்ணி பார்த்து பார்த்து ஊற்றிக்குவோம். நிறைய தண்ணி போயிட்டுனா அப்புறம் செய்ய முடியாது. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கிறப்ப நம்ம அந்த எள்ளையும் உங்களோட இஷ்டம், நீங்கள் போட போறீங்கன்னா போடுங்க, நான் போட்டிருக்கேன். ஓகே, எல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். நம்மளோட இந்த மாவு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம அதை முழுகி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அச்சில் நினச்சி எடுக்கணும். வந்து முறுக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்குவோம். நான் எண்ணெயில் முதைய வந்து அந்த அச்சை சூடு பண்ணி வச்சுட்டேன். இந்த மேலே ஒட்டி வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளோட அச்சு முறுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அந்த கரண்டியை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளேயே வச்சுருங்க, அப்போ தான் அது ஒட்டும் மாவு கூட, அப்படி சூடாகட்டும். இப்போ நம்ம முறுக்கு ரெடி ஆயிருக்கு, திருப்பி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நம்மளோட அச்சு முறுக்கு இந்த பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஹலோ, நம்மளோட அச்சு முறுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் நம்ம தீபாவளிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க தீபாவளி கொண்டாடலாம்.